மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் திருக்கோயில்கள் தலைவர் வழிபாட்டிற்காக திறந்து விடப்பட்டது. ரொம்ப நாளைக்கு பிறகு கோயில்கள் திறந்ததுனால கோயில்களில் மக்கள் வரணும், நானும் வந்து சாமி கும்பிடணுன்றதுக்காக இன்றைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு பல்வேறு தளர்வுகள் அறிவித்திருக்கிறார்கள். தளர்வுகள் வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் பொதுமக்கள் இன்னும் நம்ம கொரோனா வந்து முடிஞ்சிடல, நம்ம இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும், சமூக இடைவெளி பின்பற்ற வேண்டும், அனைவரும் கட்டாயமாக தடுப்பூசியை நாம் அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த கொரோனாவை வெல்ல முடியும். ஆகையால் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம், முகக்கவசங்கள் அணிவோம், அடிக்கடி சானிடைசர் செய்வது. ஏன்னா இன்றைக்கு தளர்வுகள் வந்துருச்சுன்றதுனால கொரோனா முடிஞ்சதாக நாம் யாருமே அர்த்தம் கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. சார், பொதுமக்களும் தடுப்பூசி செலுத்திக் சார், இது எல்லாம் நான் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்குறேன், வெள்ளை அறிக்கை விடுங்க. தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு தடுப்பூசி வாங்கியிருக்கிறீர்கள், எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு தடுப்பூசி கொடுத்துருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல எவ்வளவு தடுப்பூசி போட்டிருக்கீங்க, எவ்வளவு தடுப்பூசி போடாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தடுப்பூசியானது இந்த மாதம் மட்டுமே உங்களுக்கு தெரியும் 42 லட்சம் தடுப்பூசி நம்ம தமிழ்நாடு கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 1.27 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் தடுப்பூசி, 28 லட்சத்துக்கு மேலே தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது, கொடுத்துட்ருக்குறோம். இது என்ன எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க, நம்ம மாநிலத்துக்கு எந்த இது பாரபட்சமும் இல்லாமல் வந்து கொண்டு இருக்கிறது. தமிழக அரசாங்கம் முறையாக போடணும் சார். தடுப்பூசி முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க போய் அந்த ஆஃபீஸர்களை மிரட்டி பறித்து டோக்கன்களை பறிக்கிறத நிறுத்தினாலே எல்லாருக்கும் தடுப்பூசி கிடைக்கும் சார். ஜெய்கிங் அப்படிங்கிற வார்த்தையை தமிழக பாஜக பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சட்டசபையில் வந்து ஈஸ்வரன் அவர்கள் பயன்படுத்ததுக்கப்புறம் அப்படி இல்லை, நாங்கள் எல்லாமே முன்னாடி எல்லாமே பயன்படுத்தி கொண்டிருந்த வார்த்தைக்கு தான் எங்கள் நாங்கள் ஒன்று புதிதாக பயன்படுத்தி காலங்களும் எங்களுடைய கூட்டங்கள்லாம் பயன்படுத்தி இப்போ ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நாங்கள் பொது வெளியிலும் நாம் இதில் பேசிக்கிறோம் சார். ஏற்கனவே வேலி யாத்திரை நடத்தி கருப்பர் கூட்டம் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுங்க. குறிப்பாக அந்த கூட்டத்தோடு வந்து திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதற்கான கோரிக்கைகள் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் இருக்கா? நிச்சயமாக கந்தசஷ்டி கவசம் அல்லது இப்போ கோயில்கள், நம்ம கோயில்கள் பாதுகாப்பது, ஆலயம் பாதுகாப்பது, ஆலய பண்பாடு பார்ப்பது, கலாச்சாரம் பாதுகாப்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்குது. எப்பயுமே கேள்வி கேட்கணும். ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை வந்து பாஜக எம்எல்ஏக்கு பயன்படுத்திருக்காங்க, நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கீங்க? கலந்து கொண்டிருக்கிறேன். அவங்க என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்றதை நான் பார்க்கணும், பார்த்துட்டு பேசுவேன். நீங்கள் மத்திய அரசு வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கொடுத்து கொண்டு இருக்கிறது, தமிழ்நாடு ஸ்டேட் வரி இருக்கிறது, இந்த மத்திய அரசு போடுற வரி போக ஸ்டேட் வரி போட்டிருக்கு. அவங்க வந்து மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்டால் அப்புறம் முழுக்க பேச விட்டிங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். மத்திய அரசாங்கம் இறக்குமதி வரி, அங்கேருந்து இறக்குமதிக்கான செலவு, அது ப்ராசஸிங் செலவு, இதெல்லாம் வச்சு மட்டும்தான் அவங்க நிர்ணயம். அதுக்கு மேலே ஸ்டேட் வரி இருக்கிறது, ஸ்டேட் வரி போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே அவங்க ஸ்டேட் வந்து இதை குறைக்கணும்னு தான் இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது முதல்ல செஞ்சால் தானே. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தேர்தல் எலெக்ஷனுக்கு வந்த உடனே செய்கிறோன்னு சொன்னாங்க, அதை செய்யணும் நம்ம வலியுறுத்துவோம். மேலேயும் சார், எச்.ராஜா அவர்களோட அந்த புகார் மீது நேற்று வந்து விசாரணை தொடங்கினதான் தகவல் வெளியாக இருக்கு. அங்கே காரைக்குடிக்கு நிர்வாகிகள் செல்ல காரணம் என்ன சார்? தம்பி, இதெல்லாம் எங்கள் உள்கட்சி விவகாரம், அவங்க வந்து அதை என்னன்றதை நம்ம சொல்லிட்டு அப்புறமா அவங்களுக்கு உண்மையாக வந்து சொல்லுவோம். 4 கோடி சம்பந்தமாக நம்ம விசாரணை நடத்துறோம், அப்போ 4 கோடி கொடுத்துருக்காங்களா சார்? 4 கோடி நாங்கள் கொடுக்கவே இல்லைன்றதான் என்னுடைய இது. அப்புறம் அந்த புகாரை விசாரிக்கிறோம், அதுதான் நாங்கள் விசாரிக்கலையே. இப்போ அவர் இது சொன்னால் என்னென்னு கூப்பிட்டு கேட்கறல. இப்போது வேல்முருகன் வந்து ஒரு இது விஷயம் சொல்கிறாருன்னா என்ன, வேல்முருகன் கூப்பிட்டு கேட்கறல என்ன தப்பு இருக்கு? அதாவது அந்த அது இல்லை, அது மட்டும் சொல்லியே அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, வேறு என்ன சொல்கிறாங்க, அதாவது எங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய இது கொடுக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம விசாரிக்கணும்ல. 4 கோடி என்பது எந்த அடிப்படை இல்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, நாங்கள் அதை பற்றியே விசாரிக்கணும். ஓகே.